நடிகர் சங்கம் கடைசி கேள்வியா, அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புகள் பூஜைகள் எதுவும் புதுசா போடல. நவம்பர் 1 வரைக்கும் அந்த ஏங்க எதுக்குங்க ஸ்ட்ரைக், எதுக்குங்க ஸ்ட்ரைக்கு, என்ன என்ன ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல. ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ண போறீங்க, வேலையை நிறுத்துறீங்க, எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனையோ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க. நீங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் போது சினிமாக்கள் வந்து விற்பனை ஆகுறது ஆகலன்றது அவங்கவுங்க இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து படம் வாங்கலன்னு சொல்றது வந்து எப்படி சொல்ல முடியும், அவங்களுக்கு வந்து வேணான்றாங்க அவ்வளவுதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு போய் நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னா மேற்கொண்டு என்ன என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது சொல்லுங்க, என்ன என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது. அதுவும் வந்து விஷால் வந்து முறைகேடு பண்ணா, தனுஷ் வந்து இந்த மாதிரி பண்ணாப்ல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தது. ஆனா இப்ப வரைக்கும் எங்க லெட்டரே வரலையே நடிகர் சங்கத்துக்கு, இப்ப வரைக்கும் லெட்டரும் வரல ஒன்னும் வரல. நீங்களா வந்து ஒரு 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 அறைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு நீங்களா வந்து சும்மா வெளியில ஒரு நியூஸ் மாதிரி விட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரைட் வே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க, படம் பணம் இருக்கிறவங்க படம் எடுப்பான், தைரியமா இருக்கிறவன் படம் எடுப்பான். அவனுக்கு வந்து வியாபாரம் என்னன்றது தெரிஞ்சு அவன் வந்து அந்த நபர் வந்து இப்ப படம் எடுப்பாரு. நீங்க வந்து டோட்டலா வந்து யாருமே படம் எடுக்க கூடாதுன்னு நீங்க ஸ்ட்ரைக்னு சொன்னீங்கன்னா என்ன என்ன அதனால என்ன பலன் கிடையாது. அது என்ன 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 ஓட்டிட்டு உடனே மாறிட்டு உடனே நாங்க எல்லா படமும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கொஞ்சம் போதும் யோசிச்சிங்க. எத்தனையோ எம்ப்ளாயிஸ் வந்து டெய்லி வேஜஸ் வெயிட் பண்றாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டாவே இல்லாம ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அஜெண்டா உங்க அஜெண்டா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன படம் வாங்க சொல்றீங்களா? படம் வாங்க சொல்றீங்களா? நீங்க ஓட்டிட்டு நீங்க பாம்பேக்கு போங்க. 20-30 ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஃப்ளைட்டு பிடிச்சி பாம்பேக்கு போய் எல்லாரையும் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு ஜிடிவி எல்லாரையும் சந்திச்சு என்ன முடிவு என்ன பண்ண போறீங்க, என்ன அடுத்தது, ஏன் வாங்கல படம் வாங்கலன்னு நீங்க இப்ப அங்கிட்டு போய் கேளுங்க. இங்கிட்டு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா இந்த என்ன அஜெண்டா ஒண்ணுமே புரியல எனக்கு, காமெடியா இருக்கு இது. சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். நான் தான் சொல்றேன், எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம், டெஃபினட்டா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.